கொரோனா தொற்றால் உயிரிழந்த இஎஸ்ஐ சந்தாதாரர் பயனாளிகளின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி காப்பீட்டாளரின் வாரிசுதாரர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் 1,800 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும். இத்திட்டம் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து 2 ஆண்டுகளுக்கு அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நிவாரணம் பெற விரும்பும் குடும்பத்தினர் அருகில் உள்ள இஎஸ்ஐ கிளை அலுவலகத்தை அனுப்புமாறு தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக மண்டல இயக்குநர் கணித செல்வி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கொரோனா தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்பதிவு செய்யும் இணையதள வசதியினை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று தொடங்கி வைத்தார். இந்த இணையதளம் மற்றும் 0444612230 என்ற தொலைபேசி எண்ணிலும் 9499933644 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தடுப்பூசி மையங்கள் மற்றும் அதற்கான நேரத்தை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. தடுப்பூசி மையங்களில் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் இந்த புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் நிலம் கையகப்படுத்திய போது போலி ஆவணங்கள் மூலம் அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா பெற்று அதனை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கே 200 கோடி ரூபாய்க்கு விற்று நடைபெற்றுள்ள மோசடி குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் இதுபோல மாநிலத்தின் வேறு பகுதிகளிலும் மோசடி நடந்துள்ளதா என்பது குறித்தும் மாநில அரசு விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புனேயிலிருந்து மேலும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்துள்ளன. இந்த தடுப்பூசிகளை தமிழக அரசு சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருந்து பிரிவு அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தட்டுப்பாடு இல்லாமல் தடுப்பூசி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய அரசு தேவையான அளவு தடுப்பூசியை மாநிலத்திற்கு வழங்கி வருகிறது. சென்னை செம்பியம் பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள 180 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடித்து நிலத்தை அரசுடைமையாக்க வேண்டுமென்று மனுதாரர் கோரிக்கை வைத்தார். இதனை கேட்டறிந்த நீதிபதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசு நிலம் மற்றும் நீர்நிலை பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்று உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை ஜூலை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனா்.